வணக்கம் நண்பா. ஸோ ஜெயிலர் ஆடியோ லான்ச் கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சதுலேருந்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் சிங்கிள் ஹுக்கும் மஞ்ச் பார்த்தீங்களா, ஸோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஒரு தலைவர் ஃபேனாக வந்து ஃபேன் இல்லை, ஒரு தலைவர் வெறியனாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முரட்டு சம்பவம் பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸில் அவரால் என்ன பண்ண முடியுமோ எங்கள் தலைவருக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸை வந்து சம்பவம் பண்ணி விட்டார். நம்ம கூட வீடியோ பண்ணியிருப்போம், ஸோ அந்த லிரிக்ஸ் அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னெலாம் கூட சொல்லியிருப்போம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஒரு ஃபேன் அவருக்கு ஒரு பாட்டு எழுதுனா எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான் வந்து சூப்பர் சூப்பர் வந்து பண்ணியிருந்தார். அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை கேட்டு வந்து பயங்கர கான்ட்ரவர்சி, எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்டாங்க. இந்த மாதிரி பட்டத்தை பறிக்கிறதுக்கு வெளில 100 பேர் காத்துட்ருக்கிறாங்க, பேரை தூக்கிறதுக்கு இத்தனை பேர் காத்துட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து போட்டு வச்சுருந்தார். ஸோ அப்போவே ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. பட் இந்த ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சது இல்லையா, போன வாரம் நடந்தாலும் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்படி சொல்லிட்டார், சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜில் ஏறி வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரல். இந்த மாதிரி கதையில் இப்படி ஒரு கதை சொன்னார், இப்படி பேசினார், இந்த படத்தை அப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு தான் இருந்தது. நம்மளுமே அதை பற்றி அன்றைக்கே வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணல, பட் இருந்தாலும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எல்லாத்தோட ஸ்பீச்சும் வந்து வீடியோவாக போட்டு அதை பார்த்து முடிச்சு அதை காப்பிரைட் கொடுத்து சன் பிக்சர்ஸ் தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. பட் எல்லாமே வந்து அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தாச்சு, எல்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அதை பார்த்தாச்சு, சரி ஓகே, நம்ம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் டெலிகாஸ்ட் பண்ணான்னா முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா வந்து அது இன்னும் பெருசாகிட்டே தான் போகுது அந்த கான்ட்ரவர்சி. அண்ட் இவன் டெலிகாஸ்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, சரி அதை அட்ரஸ் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு என்ன தோணுச்சுங்கிற சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறது. நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹீரோவை நீங்கள் கைகாட்டி சொல்ல முடியுமா, இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படாமல் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஹீரோவுமே பார்த்திங்கன்னா தான் எப்படியாவது என்றைக்காவது வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகிட மாட்டோமா, அவரை மாதிரி வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவோடையும் ஆசையோடையும் தான் வந்து இன்றைக்கி சினிமாக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து யாருமே வந்து மறுக்கவே முடியாது, நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி என்றைக்காவது ஆகிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஆசை சினிமாவுக்குள்ளே வர ஒவ்வொருத்தருக்குமே வந்து இருக்கிறது டிஃபால்ட்டான ஒரு விஷயந்தான், அது வந்து தவிர்க்கவே முடியாது. அதுக்காக யாரும் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பறித்து தான் வந்து நான் சூப்பர் ஸ்டார் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க போகிறதும் கிடையாது, யாரும் நினைக்கவும் மாட்டாங்க, நினைச்சாலும் பண்ண முடியாது, அதான் வந்து உண்மை. அது ஏன் தமிழ் சினிமாவில் இவ்வளவு ஹீரோஸ் வந்து இருக்கிறாங்களே, இவ்வளவு ஹீரோஸ் வந்து இருந்திருந்தாங்க, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது ஏன் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க? ஏன் நான் ஒரு உலகநாயகன் ஆகணும், நான் ஒரு புரட்சி தலைவர் ஆகணும், நான் ஒரு நடிகர் திலகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் ஆசைப்படல, நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த சக்ஸஸ், அந்த இம்பாக்டு, ஒரு கிரேஸ், ஒரு ஃபேண்டம், ஒரு ஸ்டார்டம், அது ஒரு வேல்யூ தமிழ் சினிமாவுக்கு அந்த மனுஷன் ஆட் பண்ண ஒரு வேல்யூ, ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து இவ்வளோ ஹீரோஸ் இவ்வளோ பட்டங்கள் இருந்தும் கூட இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினச்சி தான் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பாங்க. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷமாக அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஹீரோஸ், புதுசாக வரப்போகிற ஹீரோஸ் எல்லாம் தான் ஒரு தளபதி மாதிரி ஆகணும், தான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே வரப்போகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, சைக்கிள் இது கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அது யாருமே வந்து மாற்றவே முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம தப்பும் சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவங்க ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ ஸோ அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வருவாங்க. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம் தான், அப்படி தான் அம்பானி மாதிரி ஆகணும், பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தப்பு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தான் சினிமாவுக்குள்ளே வர ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும், தளபதி மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே வராங்க. அதுக்காக நான் அவங்க பட்டத்தை பறிச்சுக்கிட்டு எப்படா அந்த பட்டம் காலியாகும், அதுக்கு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களாம் யாருமே கிடையாது. அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபோர்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான், ஒரு நேரம் ஒரு காலம் அந்த டைமில் யார் வந்து அதிக பெரிய ஸ்டார்டமில் இருக்கிறாங்களோ, எந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்களோ, ஸோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரே சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்த டெஃபினிஷன் தான் இது. இது நான் சொன்னது கிடையாது.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷன் கிரியேட் பண்ணி வச்ச ஒரு இம்பேக்ட் அப்படி தமிழ் சினிமாவில். ஸோ அதனால தான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்போ நம்மளே எடுத்துக்கங்களேன், இந்த வீடியோ பண்ணுற நானாக இருக்கட்டும், வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் என்றைக்காவது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு புது ட்ரெஸ் போட்டு பார்த்து அப்படி நடந்து போய் அப்படி ஸ்டைலாக அப்படி திரும்பியிருப்போம், அப்படி கூலிங் கிளாஸ் அப்படி சுற்றி விட்டு போட்டிருப்போம், அப்படி சுற்றி விட்டு வணக்கடிச்சிருப்போம். ஸோ சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லலாம் வந்து நம்மளே நம்மளை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயுமே வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்வார், அதை வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கவே முடியாது. ஆனால் என்னதான் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினச்சாலும், என்னதான் எல்லாருமே அந்த இடத்துக்காக முயற்சி பண்ணாலும், என்னதான் சூப்பர் ஸ்டாரை விட அதிகமான ஒரு ஸ்டார்டம் அதிகமான ஒரு கலெக்ஷன் படங்கள் பண்ணாலும், சூப்பர் ஸ்டார் இஸ் அ சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் சார் மட்டும்தான். அந்த இடத்துக்கு அவரை தவிர வேறு யார்னாலையுமே வந்து சூப்பர் ஸ்டார் பண்ண விஷயங்களை பண்ணவே முடியாது. சூப்பர் ஸ்டார் இஸ் அ சூப்பர் ஸ்டார். பட் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இவங்க அவங்கள ட்ரோல் பண்ணுறது, அவங்க இவங்கள ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இந்த பிரச்சனை வந்து பல வருஷமாக வந்து போயிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க, இப்போ ஒரு விஷயம் உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாரோ அது யாருனாலையும் பண்ண முடியாது, அது 200% உண்மை. பட் அதே சமயம் இப்போது தளபதி படங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படங்களை விட அதிக கலெக்ஷன், அதிகமான ஒரு க்ரேஸ், அதிகமான ஒரு ஃபேண்டம், அதிகமான ஒரு ஸ்டார்டம் இப்போது தமிழ்நாட்டில் தளபதிக்கு இருக்குது. அது உண்மை, அது வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கே தெரியும். ஸோ என்ன தான் சூப்பர் ஸ்டாரை விட அதிகமாக கலெக்ஷன், சூப்பர் ஸ்டார் படங்களை விட அதிகமான ஒரு க்ரேஸ் தளபதி படங்களுக்கு இருந்தாலும், சூப்பர் ஸ்டார் பண்ண விஷயத்தை யார்னாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஃபஸ்ட்டு நியர்லி 50 crores பார்த்தீங்கன்னா படையப்பால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி 50 கோடிங்கிறது இப்போ 500 கோடிக்கு சமம். அப்போவே அந்த மனுஷன் 50 கோடி படம் பண்ணவர், ஃபஸ்ட்டு 100 கோடி படம் அவர் தான் பண்ணார். ஸோ இந்த ரெக்கார்ட்லாம் வந்து யாருனாலையும் பிரேக் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் அப்போவே பண்ணிட்டார் அந்த மனுஷன். பட் அதிக 100 கோடி படம் பண்ணது தளபதி தான். ஃபஸ்ட்டு 1000 கோடி படம் பண்ண போகிறது யாருன்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இவர் பண்ண ரெக்கார்ட்ஸை யாருனாலையும் பண்ண முடியாது, இவர் பண்ணிகிட்டு இருக்கிற பண்ண போகிற சம்பவங்களை வந்து யாருனாலையும் பண்ண முடியாது, அதுதான் வந்து உண்மை. ஸோ எவ்ரிபடி இஸ் குட் இன் தேர் ஓன் வே, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஃபேன் ஃபைட்டு அது இது எதுவுமே வராதுங்க. அதுதான் உண்மை. சூப்பர் ஸ்டார் இஸ் அ சூப்பர் ஸ்டார், தளபதி இஸ் அ தளபதி. என்ன தான் தளபதி சூப்பர் ஸ்டாரை விட அதிகமாக வந்து ஒரு ஃபேண்டம் கலெக்ஷன் அது இதுன்னு பண்ணாலும், அந்த மனுஷன் அப்போது அவரோட பீக் டைமில் என்ன பண்ணாரோ தளபதி இப்போ அவரோட பீக் டைமில் அதாங்க பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து தளபதி எத்தனை 100 கோடி படம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்போது இருக்கிற ஹீரோஸ் வந்து எத்தனை 1000 கோடி படம் அந்த ஹீரோ பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு என்றதுங்கிறது ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ அதனால் அப்போது இருக்கிற மணி வேல்யூ, அப்போ இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ், அப்போலாம் டிக்கெட் 500 ரூபா 1000 ரூபா கூட வந்துடலாம், தேட்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகலாம். ஸோ அப்போது 1000 கோடிங்கிறது சாதாரண விஷயம் ஆகிடலாம். இப்போ 100 கோடி எப்படி சாதாரண விஷயமா இருக்கும் தளபதி படத்தை பொறுத்த வரைக்கும்? ஸோ அப்போ 1000 கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடலாம். ஸோ ஒவ்வொரு 3 டிகேட்ஸுக்கும் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் இருப்பாங்க, பீக்கில் இருப்பாங்க, அவங்க தான் பீக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் இப்போயுமே வந்து நான் டாப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாப் லெவலில் வந்து இருக்கிற சூப்பர் ஸ்டாரு, அவர் வயசுலலாம் வந்து எந்த ஹீரோ வந்து இந்தளவுக்கு ஹீரோவாக பண்ணிகிட்டு இருப்பாங்களானே வந்து தெரியாது. ஸோ அந்த வயசு வரைக்கும் முதல்ல நடிப்பாங்களா, ஹீரோவாக நடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நடிப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து பெரிய க்வெஸ்சன் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ வரைக்குமே அண்ணாத்த சரியாக போகலை தான், பட் இருந்தாலும் இப்போ ஜெயிலர் பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தியேட்டர்லையுமே வந்து ஜெயிலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதுதான் சூப்பர் ஸ்டார், அதுதான் சூப்பர் ஸ்டார்டம். ஸோ அப்படிப்பட்டவர் தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி பீக்கில் இருக்கிறப்போ அவங்க பாலிட்டிக்ஸ்குள்ளே டைரெக்டாக நுழைஞ்சாங்க அப்படின்னா, ஸோ அதையும் வந்து கான்கோர் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான எத்தனையோ வாய்ப்புகள் சூப்பர் ஸ்டாருக்கு இருந்தது, பட் அவரே வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் வந்து அட்மிட் பண்ணார், என்னென்னா இந்த மாதிரி நான் மட்டும் அந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்குள்ளே போகாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட இன்னும் பெரிய இடத்துல இருந்திருப்பேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொன்னார்.
ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டமில் இருக்கிறப்போ அதை எப்படி இன்னும் பெருசுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டாருமே வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 70+ ஏஜ்லேயும் வந்து ஒரு டாப் ஸ்டாராக வந்து நடிச்சிட்டு இருக்குதுங்கிறது, ஒரு ஸ்டைல் பண்ணுறது, ஸ்வாக் பண்ணுறது, அவர் இப்படி ஸ்க்ரீனில் காட்டினா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ஃபேன்ஸ், 6-64 ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் இருக்கிறதுங்கிறது சத்தியமாக வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஹீரோக்கும் இருந்ததில்லை. இனிமேலும் எந்த ஹீரோக்குமே வந்து ஒரு 4 ஜென்ரேஷன் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச் கான்ட்ரவர்சி, இந்த ஹுக்கும் சாங் கான்ட்ரவர்சிக்குள்ளெல்லாம் வந்து நம்ம போகவே மாட்டோம். அதான் வந்து நிஜம். ஏன்னா இவ்வளவு பார்த்தவர், இவ்வளவு பண்ணவருக்கு வந்து இப்போது வந்து இன்னொரு ஹீரோவை பார்த்து நான் இப்படி நீ இப்படி அப்படி சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் தளபதி படம் பீஸ்ட் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து எல்லாருமே சம்பாரித்தாங்க, எல்லாருமே பயங்கரமாக சம்பாரித்தாங்க அப்படின்ட்டு தான் சொன்னாரே தவிர எதுவும் தப்பாக பேச கிடையாது. அண்ட் யாரையுமே மீன் பண்ணி அந்த கதையும் அவர் சொல்ல கிடையாது. சும்மா சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் வந்து சில பேர் வந்து வேணும்னே அது எப்படி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து கூட்டத்தோட கூட்டமாக போராட்டம் பண்ணுறவங்களா உட்காந்துக்கிட்டு போராட்டத்தை கலைச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சில பேர் வேணும்னே வந்து இதை கிளப்பி விடணும், ரெண்டு ஃபேன்ஸ் கிட்டல சண்டையை மூட்டி விடணும், கான்ட்ரவர்சி பண்ணணும் அப்படிங்கிறத மோட்டிவாக வச்சே சில பேர் வந்து ரெண்டு குரூப்ஸ்லேயும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்து ஒரு வேலை தான் இதே தவிர மித்தபடி வந்து இதில் வந்து சண்டை போடுறதுக்கு கான்ட்ரவர்சி பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு விஷயமே கிடையாத ஒரு விஷயம்தான் இது. தளபதி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு ஆசைப்பட்டவரே கிடையாது. சூப்பர் ஸ்டார் இஸ் அ சூப்பர் ஸ்டார், நமக்கு தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும், நமக்கு தளபதிங்கிற ஒரு பிராண்டே போதும். அந்த பிராண்ட் எப்படி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணாரோ, ஸோ அந்த மாதிரி தளபதி அப்படின்ட்டு ஒரு பிராண்டை அவர் கிரியேட் பண்ணிட்டார். ஸோ சூப்பர் ஸ்டார் எப்படி பிராண்டோ, தளபதி அப்படிங்கிறது ஒரு தனி பிராண்டு. ஸோ இதை வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. இவர் பண்ண ரெக்கார்டு சாதனைகளை யாருனாலையும் மாற்ற முடியாது, எதுவுமே தொட முடியாதோ. ஸோ அந்த மாதிரி தளபதி பண்ணுற ஒவ்வொரு சம்பவத்தையும் இது வரைக்கும் பண்ண சம்பவத்தையும் யாருனாலையும் நெருங்கக்கூட முடியாது. இதுக்கப்புறம் புதுசாக இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் வர ஹீரோஸ் வந்து ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைமில் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாரு, தளபதி செட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இதில் வந்து சண்டை போடுறதுக்கும் அடிச்சுக்கிறதுக்கும் வந்து நீயா நானான்னு போட்டி போடுறதுக்கும் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நிஜம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டிங்கன்னா அப்போ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அதிகமாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அதிகமானு கேட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 20-25 வருஷம் முன்னாடி போய் கேட்டிங்கன்னா தளபதிக்கு ஃபேன்ஸ் அதிகமாக, சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேன்ஸ் அதிகமானு கேட்டிங்கன்னா அப்போ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இது ஒரு சைக்கிள். ஒவ்வொரு 3 decades 2 decades ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்டம் மாறும், அந்த ஒரு பீக் வந்து மாறும். ஒவ்வொரு ஃபேன்ஸும் வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே ஒரு 4 ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்டார்டம், அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்டம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு 2 decades 3 decades ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், இந்த சைக்கிள் இது நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ யார் வேணாலும் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படலாம், யார் வேணாலும் அதுக்காக முயற்சி பண்ணலாம், யார் வேணாலும் சூப்பர் ஸ்டாரை தாண்டியே கூட பெருசாக பண்ணலாம். பட் யாருமே சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது, அதுதான் வந்து உண்மை. சரி, இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஸோ யாரையாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா வந்து சாரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நியாயமாக எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லியிருக்கேன். அது உண்மை அப்படின்னா ஓகே, அப்படின்னா ஓகே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஃப்ரீ அட்வைஸ் வச்சுக்கோங்க. சரி, இதை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இந்த வீடியோ பண்ணுறது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்மளால் எடுத்து என்ன செய்ய கம்பெனி.